பவானி சங்கமேஸ்வரர் கோயில். மூலவர் சங்கமேஸ்வரர். தாயார் வேதநாயகி பவானி சங்கமேஸ்வரி. தல விருட்சம் இலந்தை. தீர்த்தம் காவிரி பவானி அமிர்த நதி. சூரிய தீர்த்தம் சக்கர தீர்த்தம் தேவ தீர்த்தம். பவானி சங்கமேஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும். திருநானா என்றும் அழைக்கப்படுகின்ற இத்தலம் சேலத்திலிருந்து 56 கிலோமீட்டர் தொலைவிலும் ஈரோட்டிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது. தென் திருவேணி சங்கமம் என்று அழைக்கப்படுகின்ற இத்தலம் 4 மலைகளுக்கு இடையில் அமைந்துள்ளது. பவானி, காவேரி மற்றும் கண்ணுக்கு புலப்படாத அமிர்த நதி என்ற 3 நதிகளும் கூடும் இடமான கூடுதுறையில் உள்ளது. 3 ஆறுகளும் கூடும் இடத்தில் உள்ளதால் இக்கோவில் சிவன் சங்கமேஸ்வரர் என பெயர் கொண்டுள்ளார். பவானியும் காவேரியும் கூடும் இடத்தில் வடக்கரையில் சுமார் 4 ஏக்கர் பரப்பளவில் உள்ள இந்த கோயிலுக்கு 2 வாயில்கள் உள்ளன. கோயிலின் முதன்மை கோபுரம் வடக்கு திசையில் 5 நிலைகளையும் 7 கலசங்களையும் கொண்டு அமைந்துள்ளது. கோயிலின் தெற்கு பக்கம் 63 நாயன்மார்கள் திருவுருவங்கள் உள்ளன. இங்கு ஆடி 18 நீராடுவதை சிறப்பாக கருதுகின்றனர். சித்ரா பௌர்ணமி, ரத சப்தமி போன்ற விழாக்கள் கொண்டாடப்படுகின்றன. பவானி சங்கமேஸ்வரர் கோயில். மூலவர் சங்கமேஸ்வரர். தாயார் வேதநாயகி பவானி சங்கமேஸ்வரி. தல விருட்சம் இலந்தை. தீர்த்தம் காவிரி பவானி அமிர்த நதி. சூரிய தீர்த்தம் சக்கர தீர்த்தம் தேவ தீர்த்தம். பவானி சங்கமேஸ்வரர் கோவில் தேவார பாடல் பெற்ற தலங்களில் கொங்கு நாட்டு தலங்களில் ஒன்றாகும். திருநானா என்றும் அழைக்கப்படுகின்ற இத்தலம்